சென்னை கொரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அக்ரவாரம் என்ற பகுதிக்கு 2008 அறிவிக்கப்பட்ட சுரங்கப்பாதை திட்டம் இதுவரை நிறைவடையாமல் இருப்பதால் தங்களின் அடிப்படை தேவைக்காக நாள்தோறும் 7 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலைகள் அதிகம் இயங்கும் இடமாக காணப்படும் அம்பத்தூர் பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது கொரட்டூர் அக்ரவாரம். இந்த பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல எளிமையாக இருக்கும் ஒரே வழி கொரட்டூர் ரயில் நிலையத்தை கடக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் 30 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2008 உடனடியாக சுரங்கப்பாதைகளை அமைக்கும் பணிகளை தொடங்கப்படும் என்று திட்டத்திற்கான நிதி ஒதுக்கி அரசாணையை வெளியிட்டார். இந்நிலையில் 10 ஆண்டுகள் நிறைவடைந்தும் சுரங்கம் அமைக்கும் பணி இதுவரை முடியவில்லை. ரயில்வே துறை சார்பில் சுரங்கம் அமைக்கும் பணிகள் சுமார் 80% பணிகள் முடிந்துள்ள நிலையில் தமிழக அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்ட நிதியில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை கடந்த 10 ஆண்டுகளாக எந்த பணிகளையும் செய்யாமல் காலதாமதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு எல்லாமே நார்த்து கோட்டத்தில் அந்த பக்கம் சீனிவாசபுரம் சுப்பிரமணியம் எல்லாருமே பேங்குக்கோ ஸ்கூலுக்கோ வைத்தியத்துக்கோ டாக்டருக்கோ பஸ்ஸுக்கோ எதுக்கானால் இந்த லைனை கிராஸ் பண்ணி தான் போனோம். அட்லீஸ்ட் இந்த வேலை நடக்கச்சே நாங்கள் டெம்பரரியாக போகிறதுக்கு கூட எந்த வித ஏற்பாடும் பண்ணி கொடுக்கல. நாங்கள் இதை பற்றி பல தடவை முறையிட்டோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. சென்னையிலிருந்து செல்லும் மின்சாரம் மற்றும் விரைவு ரயில்கள் தினசரி 400 மேற்பட்ட ரயில்கள் இவ்வழியாக செல்கிறது. 7 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்ல முடியாத மக்கள் வேறு வழி இல்லாமல் கொரட்டூர் ரயில் தடத்தை கடந்து செல்கிறார்கள். இதனால் வருடத்திற்கு சராசரியாக 100 மேற்பட்ட ரயில் விபத்துகள் ஏற்படுகிறது. இதில் வருடத்திற்கு 20 மேற்பட்ட உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக கூறுகிறார் விபத்தில் உறவினரை இழந்த கொரட்டூர் பகுதிவாசி ரங்கநாதன். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் அநேகமாக தெருவுக்கு ஒருத்தராவது இறந்துருப்பாங்க, தெருவுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க. இந்த பிரிட்ஜு அவசியம், இந்த பிரிட்ஜு முடிகிற வரைக்கும் எங்களுக்கு தற்காலிக வழி நிச்சயம் அவசியம், தற்காலிக வழி வேணும். ஏன்னா அப்போ தான் 2-வீலரில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கமும் எதுவுமே இப்போ போக முடியல, போனால் 6 கிலோமீட்டரு அல்லது 8 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியது. அதிகபட்சமாக 3 வருடங்களில் முடிக்கக்கூடிய பணியை தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்து கொரட்டூர் பகுதி மக்களின் உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பணி மட்டும் முடிஞ்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. ஆனால் இந்த பணிகள் முடிவடையாதனால கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜெயக்கண்ணனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.